காமராசர் கதிர் விருது சட்டப்பேரவைத் தலைவர் மாண்புமிகு அண்ணன் அப்பாவு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நெல்லை மாவட்டம் பனகுடி அருகில் உள்ள லெப்பை குடியிருப்பு கிராமத்தில் 1952 ஜனவரி திங்கள் 20 நாளன்று மாண்புமிகு அப்பாவு அவர்கள் திரு முத்து வேலாயுத பெருமாள், திருமதி ராஜமுத்தம்மாள் ஆகியோருக்கு பிறந்தார். இவர் பள்ளி கல்விக்கு பின்னர் இளங்கலை பட்டமும் ஆசிரியர் பயிற்சி பட்டய கல்வியும் பயின்றார். காவல் கிணறு கத்தோலிக்க கிறிஸ்தவ பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். இவர் இளமையிலிருந்தே பிறருக்கு உதவுவதை தனது இயல்பாக கொண்டிருந்தார். இவர் இளம் வயதிலேயே காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு மக்கள் பணியாற்ற தொடங்கினார். தீவிர அரசியலில் ஈடுபாடு கொண்ட இவர் தனது அரசியல் பணியை துறந்துவிட்டு முழுநேர அரசியல் பணிகளை மேற்கொண்டார். 1996 காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி திரு ஜி கே மூப்பனார் அவர்கள் தொடங்கிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். அப்போது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ச்சியாக அதே தொகுதியில் 2001 மற்றும் 2006 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற பொது தேர்தல்களில் வெற்றி பெற்றார். குறிப்பாக 2001 நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பின்னர் 2021 நடைபெற்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் தற்போது சட்டப்பேரவை தலைவராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி வருகிறார். இவர் தனது தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் 600 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைத்து நீர் ஆதாரங்களை பெருக்கியுள்ளார். அத்துடன் தொகுதியில் உள்ள 295 பள்ளிகளில் உயர்தர வகுப்பறைகளை வெப் கேமரா வசதியுடன் அமைத்து கொடுத்துள்ளார். இவரது முயற்சியால் ₹605 கோடி மதிப்பீட்டில் தாமிரபரணி குடிநீர் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த 16/11/2021 முதல் 19/11/2021 வரை இமாச்சல பிரதேச மாநிலத்தின் தலைநகரமான சிம்லாவில் நடைபெற்ற 82 அகில இந்திய சட்டமன்ற பேரவைத் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது சட்டமன்ற பேரவைகளால் நிறைவேற்றப்படும் சட்ட முன்வரைவுகளுக்கு ஆளுநர்கள் இசைவளிப்பதற்கான கால அளவை நிர்ணயம் செய்யும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் உரிய திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று உரையாற்றினார். கடந்த 22/8/2022 முதல் 26/8/2022 வரை கனடாவில் நடைபெற்ற 65 காமன்வெல்த் பாராளுமன்ற கூட்டமைப்பு கூட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பிரதிநிதியாக கலந்து கொண்டார். எளியோரை மேம்படுத்த வேண்டும் என்கிற தொண்டுள்ளமும் எளிமையும் இனிமையும் இவருக்கு இயல்பாக வாய்த்த பண்புகளாகும். வேறுபாடு பாகுபாடு ஏதுமின்றி யாவரோடும் பழகும் சகோதரத்துவ அணுகுமுறையால் தனது நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொண்டவர். உழைக்கும் மக்களின் நலன்களில் உண்மையான அக்கறை கொண்டவர். அவர்களை தேடிச் சென்று குறைகளை கேட்டறிந்து உதவக்கூடியவர். உழைப்பால் உயர்ந்தவர். உழைப்போருக்கு உற்ற துணையாக இருந்து அவர்களை உயர்த்துபவர். பெருந்தலைவர் காமராஜர் கொள்கை வழியில் எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக ஓய்வின்றி சலிப்பின்றி பாடாற்றி வரும் மாண்புமிகு அப்பாவு அவர்களுக்கு 2023 காமராஜர் கதிர் விருதினை வழங்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமை கொள்கிறது. அப்பாவு ஐயா அவர்களுக்கான ஒரு காணொளி இந்த நேரத்தில். ஒரு மாநிலத்தில் ஜனநாயகத்தின் மகுடமாக திகழ்வது சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்தின் மாண்பு ஜனநாயகத்தின் எதிரொலி. அப்பேற்பட்ட பெருமை மிக்க பேரவையை இன்று தமிழ்நாட்டில் கண்ணியமிக்க வகையில் நடத்தி கொண்டிருப்பவர் திரு அப்பாவு அவர்கள். எந்த சட்டமன்றத்திற்குள் நுழைய வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதே சட்டமன்றத்தில் இன்று பேரவைத் தலைவராக வீற்றிருக்கிறார். பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் எடுத்தவர். இன்று பேரவையில் கட்சி பேதமின்றி அனைவரின் நன்மதிப்பையும் பெற்று பணியாற்றி வருகிறார். சட்டமன்றத்தை அதிகார அமைப்பாக மட்டும் கருதாமல் மக்களுக்கு நன்மை பயக்கும் அமைப்பாக கருதி செயலாற்றி வருகிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அவர்களுக்கு காமராஜர் கதிர் விருதை வழங்குவதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமிதம் கொள்கிறது. காமராஜர் கதிர் விருது ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் திரு மு அப்பாவு அவர்களுக்கு. Thank you.
நன்றி ஐயா.